அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் நம்முடைய வாழ்வில் அன்றாடம் மரணம் என்ற வார்த்தையை கேள்விப்படுகிறோம். இந்த மரணமானது நமது வாழ்வின் ஒரு அங்கமாக தினந்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் மிகுந்த கவனத்தோடு இந்த மரணம் அதை சார்ந்த விஷயங்களையும் மிக கவனமாக நாம் தவிர்க்க முயற்சி செய்கிறோம். உங்களிடம் வந்து யாராவது ஒருவர், நீங்கள் நாளை மரணமடைந்து விடுவீர்கள் என்று சொன்னால் நாம் அவர் மீது கோபப்படுகிறோம். காரணம், நாம் அந்த வார்த்தையை கேட்கக்கூட விரும்புவதில்லை. அதே நண்பர் உங்களிடம் வந்து உங்களுக்கு நாளை காலை பரிசுச் சீட்டில் 1 கோடி ரூபாய் விழுகிறது என்றால் நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம். மேலும் அதை பற்றி அவரிடம் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக பேசுகிறோம். ஆனால் அதுவே நாளை உங்களுக்கு மரணம் நிகழப்போகிறது என்று சொன்னவுடன் நாம் அவர் மீது ஆத்திரம் கொள்கிறோம். ஆனால் நமக்கு மரணம் நாளை இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அது நிகழத்தானே போகிறது. மரணம் இல்லாத மனிதர் இந்த உலகில் யாரும் இல்லையே. எனவே அந்த மனிதர் உண்மையைத்தானே சொன்னார். ஏன் அவர் மீது நாம் ஆத்திரப்படுகிறோம்? காரணம், நாம் மரணம் என்ற வார்த்தையை கேட்கக்கூட விரும்புவதில்லை. நம்முடைய அன்றாட செயல்களை பாருங்கள். நமக்கு மரணம் இல்லாதது போலவே தான் நம்முடைய செயல்கள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன. மிகப்பெரிய செல்வந்தர்களை பாருங்கள். அவர்கள் இங்கேயே ஆயிரக்கணக்கான வருடங்களாக தங்கி இருப்பவர்களைப் போல அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மரணத்தை நாம் வாழ்வில் இருந்து ஒதுக்கிவிட நினைக்கிறோம். அந்த நிகழ்வு நமக்கு நிகழாது என்றே நினைக்கிறோம். செய்தித்தாள்களில் அன்றாடம் நாம் விபத்தை பற்றிய செய்திகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி அந்த விபத்தில் மரணமடைந்தவர்கள் எல்லோருமே தமக்கு மரணம் இப்போது வரப்போவதில்லை என்று எண்ணித்தானே அன்றைய பொழுதில் அவர்கள் வெளியே சென்றிருப்பார்கள். எனவே நாமும் அவர்களைப் போலத்தானே எண்ணுகிறோம். எனவே மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் நிகழலாம். இறைவன் மரணம் என்ற மர்மத்தை மட்டும் தன்னிடம் வைத்திருக்கிறான். சரி, அப்படியானால் நாம் ஏன் மரணத்தை கண்டு அஞ்சுகிறோம்? மரணம் என்ற வார்த்தையை கூட நாம் கேட்க விரும்புவதில்லையே, ஏன் என்றால் நாம் இங்கே இப்போது இருக்கும் நிலையில் மிகுந்த பற்றோடு இருக்கிறோம். நமது குடும்பத்தினர்கள், நமது குழந்தைகள், நமது நண்பர்கள், நமது சமுதாயத்தில் நமக்கு இருக்கும் கௌரவம்,
நம்முடைய செல்வம், இவை யாவற்றையும் கைவிடுவது என்பது நம்மால் எண்ணி பார்க்கக்கூட முடிவதில்லை. இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் கூட அதற்கு கூட நாம் தயாரில்லை. இவை அனைத்தும் நமக்கு எப்போதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்று ஆழ்ந்த பற்று அதன் மீது கொண்டிருக்கிறோம். அந்த ஆழ்ந்த பற்றின் காரணமாக நாம் மரணத்தை வெறுக்கிறோம். ஏனென்றால் மரணம் அவை அனைத்தையும் நம்மிடமிருந்து பிரித்து விடுகிறது. இதுதான் நாம் மரணத்தை கண்டு அஞ்ச காரணம். நாம் நம்முடன் வைத்திருக்கும் இப்போது வைத்திருக்கும் அனைத்தையுமே நாம் இழந்துவிட விரும்புவதில்லை. நம்மிடமிருந்து மரணம் அதை பறித்து கொள்வதால் நாம் மரணத்தை வெறுக்கிறோம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணமானது உங்களை வந்து அடைந்தே தீரும். அது என்றைக்கு என்பது மட்டும்தான் ரகசியம். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அதை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எனவே ஞானிகள் மரணத்தை நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். மரணத்தை தவிர்க்க நம்மால் முடியாது, அதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டவுடன் அந்த மரணத்தை கண்டு அஞ்சுவதற்கான காரணம் என்ன என்று ஆராய்கிறார்கள். அப்படி ஆராயும்போது நாம் நமது உறவுகளோடும் நம்முடைய செல்வத்தோடும் அகங்காரத்தோடும் மற்ற எல்லா விஷயங்களோடும் நாம் ஆழ்ந்த பற்று கொண்டிருப்பதால் இந்த மரணத்தை கண்டு நாம் அஞ்சுகிறோம் என்பதை அறிந்தார்கள். எனவே வாழும் போதே இவற்றின் மீது உள்ள பற்றை மெல்ல மெல்ல குறைத்து கொண்டு வருவதுதான் அதை மரணத்தை கண்டு நாம் அஞ்சாமல் இருக்க சரியான வழி என்பதை புரிந்து கொண்டார்கள். எனவே நீங்கள் இந்த பற்றை ஒவ்வொன்றாக கைவிட்டு கொண்டே வரும்போது மரணம் உங்களை பயமுறுத்துவதில்லை. ஏனென்றால் நீங்களாகவே அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள். எனவே மரணம் உங்களிடமிருந்து பறித்து செல்ல ஒன்றும் இல்லை. எனவே நீங்கள் மரணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்கள், மரணத்தை வரவேற்கிறீர்கள். எனவே மரணத்தை கண்டு நாம் அஞ்ச காரணம் நாம் இந்த உலக வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கும் பற்று தான். இந்த பற்று நீங்காமல் மரண பயம் நம்மை விட்டு போகப் போவதில்லை. அப்படி மரண பயம் போக வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கையின் மீது உள்ள பற்றை கைவிடுவது, இந்த உலக வாழ்க்கையின் நிலையாமையை புரிந்து கொண்டு தாமரை இலை தண்ணீர் போல நமது வாழ்வை அமைத்து கொண்டால் மரண காலம் நம்மை நெருங்கும் போது நாம் அதை மகிழ்ச்சியாக வரவேற்க முடியும். மரணமும் வாழ்வின் அன்றாட ஒரு நிகழ்ச்சியைப் போல நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.